இன்றைய நிகழ்வில் நமது பாரத தேசத்தின் மூவர்ணக் கொடியான் தேசிய கொடி உருவான வரலாற்றினை அறியவிருக்கிறோம். 1947 ஜூலை 22 இந்திய அரசியல் நிர்ணய சபை இந்திய தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டது. 1921 பிங்காலி வெங்கையா சிவப்பும் பச்சையுமான இரண்டு வண்ணங்களை உள்ளடக்கிய கொடியின் வடிவமைப்பை காந்தி மகாத்மாவிடம் சமர்ப்பித்தார். ஆரிய சமாஜ் தலைவரும் கல்வியாளருமான லாலா ஹன்ஸ்ராஜ் கொடியின் மையத்தில் கூடுதலாக ராட்டை சக்கரத்தை சேர்த்தார். பின்னர் கொடியின் மையப்பகுதியில் அமைதியை குறிக்கும் வகையில் வெண்ணிற பட்டையை சேர்த்து கொடியை மேலும் திருத்தி அமைத்தார். நாக்பூரில் 1923 மே மாதத்தில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக அமைதியான ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற போது ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கொடியை ஏந்தி சென்றனர். இந்த கொடியானது இந்தியாவுக்கான தேசிய அடையாளமாக விளங்கியது. 1931 ஆகஸ்டில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் ஆண்டு அமர்வில் இக்கொடி அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. இந்த அமர்வில் இன்றைக்கு கொடியில் காணப்படும் பட்டைகளின் ஏற்பாடும் சிவப்பு வண்ணத்திற்கு பதிலாக காவி நிறமும் அங்கீகரிக்கப்பட்டது. 3 கிடைமட்டமான பட்டைகளும் காவி, வெள்ளை மற்றும் பச்சை போன்றவை முறையே வீரத்தையும் தியாகத்தையும் அமைதியையும் உண்மையையும் வளம் மற்றும் வளர்ச்சியையும் குறிக்கின்றன. 1947 ஜூலை 22 இந்திய அரசியல் நிர்ணய சபை இந்திய தேசிய கொடியை அங்கீகரித்தது. ஆனால் சிறிய திருத்தங்களோடு அங்கீகாரம் செய்தது. நிறப்பட்டைகள் அப்படியே இருந்தன. சுழலும் சக்கரத்திற்கு பதிலாக ஊதாநிற தர்ம சக்கரமானது 24 ஆரங்களுடன் சேர்க்கப்பட்டது. இவ்வாறு நமது தேசிய கொடி உருப்பெற்றது. நம் தேசத்தின் சுவாசமான நமது தேசிய கொடியை இருகரம் கூப்பி வணங்குவோம். நம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுதந்திர போராட்ட வீரர் ஜதீந்திர மோகன் சென்குப்தாவையும் இங்கே நாம் நினைவு கூர்வோம். 1885 பிப்ரவரி 22 பிறந்த ஜதீந்திர மோகன் தற்பொழுது வங்காளத்தில் உள்ள சிட்டகாங்கைச் சேர்ந்தவர். அனுஷிலாங் சமிதியைச் சேர்ந்த ஜதீந்திர மோகன் சட்டம் பயின்றவர். நீதிமன்றத்தில் பல குற்ற வழக்குகளில் தேசியவாத புரட்சியாளர்களை பாதுகாத்தார். அவர்கள் தூக்கு மேடைக்கு செல்லாமல் பாதுகாத்தார். சூர்யாசென், ஆனந்தா சிங், அம்பிகா சக்கரவர்த்தி ஆகியோருக்காக பகர்தாலி விசாரணையின் போது வழக்காடினார். ஒரு இன்ஸ்பெக்டரின் கொலையில் தொடர்பு படுத்தி குற்றம் சாட்டப்பட்டிருந்த பிரேமானந்த தத்தா என்ற இளம் புரட்சியாளரையும் காப்பாற்றினார். ஜதீந்திர மோகன் லாபம் தரும் சட்டத் தொழிலை கைவிட்டு 1921 ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு கொண்டார். வேலை நிறுத்தங்களை ஏற்பாடு செய்து தலைமை வகித்தார். சந்த்பூரில் இருந்த தேயிலை தோட்டங்களைச் சேர்ந்த சத்தியாகிரக தொழிலாளர்களை நேரடியாக போராட்டத்தில் ஈடுபடச் செய்தார். 1921 இவர் கைது செய்யப்பட்டார். வங்காள மாகாணத்தின் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேசபந்து சித்தரஞ்சன் தாசுக்கு பிறகு ஜதீந்திர மோகன் தேர்வு செய்யப்பட்டார். இவர் 1926, 1927, 1928 மற்றும் 1930 கல்கத்தா மேயராக தேர்வு செய்யப்பட்டார். 1926 வங்க சட்ட கவுன்சிலுக்கு இவர் தேர்வானார். 1930 பிப்ரவரியில் பர்மா சென்று அங்கே ஒரு பொதுக்கூட்டத்திலும் பேசினார். அரசாங்கத்திற்கு எதிராக மக்களை தூண்டினார் என்றும் இந்தியாவிலிருந்து பர்மாவை பிரிப்பதை எதிர்க்கிறார் என்றும் இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு 1930 மார்ச் 14 போலீஸ் இவரை கைது செய்தது. விசாரணைக்கு பிறகு இவர் வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார். ஜதீந்திர மோகன் அவர்கள் கல்கத்தாவுக்கு திரும்பி 1930 மக்கள் ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றார். கைது செய்யப்பட்டு பலமுறை தண்டிக்கப்பட்ட இவர் 1930 ஏப்ரல் சிட்டகாங் ஆயுத கொள்ளை குறித்து நடைபெற்ற சோதனையை தொடர்ந்து சிட்டகாங் மக்கள் மீதான தாக்குதல்கள் குறித்த அதிகாரபூர்வமற்ற விசாரணையை ஆரம்பித்தார். 1931 அக்டோபரில் லண்டன் சென்று வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட இவர் தன்னுடைய விசாரணை அறிக்கையை முன்வைத்தார். இத்தாலிய கப்பலில் இவர் இந்தியா திரும்பிய போது 1932 ஜனவரி 17 மும்பை அருகில் கப்பலில் இருந்த இவர் கைது செய்யப்பட்டார். புனேவில் உள்ள ஏரவாடா சிறையில் அடைபட்டார். பின்னர் டார்ஜிலிங்கிற்கு சிறைமாற்றமும் செய்யப்பட்டார். தனிமை சிறை மோசமான சிகிச்சையின் காரணமாக இவரது உடல்நிலை மோசமடைந்தது. 1933 ஜூன் 5 ராஞ்சியில் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த சிறையில் இவரது மனைவி மட்டுமே அனுமதிக்கப்பட்டார். இதய நோயினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார். தேச பிரியா என்று அன்புடன் அழைக்கப்பட்ட இவர் 1933 ஜூலை 22 ராஞ்சியில் சிறையிலேயே மரணமடைந்தார். இம்மாபெரும் தியாகிக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.